Hello friends, நான் உங்க சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சிறுநீரக தொற்று பிரச்சனைகளை சரி செய்யிறதுக்கு எளிய முறையில் இயற்கையான வைத்திய முறைகளை நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல்ல மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றுதான் சிறுநீரகம். உடல்ல சேரக்கூடிய அனைத்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான பணியை தான் இது செஞ்சிட்டு இருக்கு இந்த சிறுநீரகம். அது மட்டும் இல்லாம உடலின் பல வேளைகளான இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த உறுப்பு வந்து நமக்கு பயன்படுது. அதனால சிறுநீரை வந்து சரியாக நாம வெளியேற்றுவது நமக்கு நல்லது. செரிமானத்தை சரி செய்வதையும் இந்த பணிகளை மேற்கொள்கிறது. அப்படிப்பட்ட இந்த சிறுநீரகத்துல தொற்றுகள் வந்து ஏற்படும் போது அதை வந்து நம்ம எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சிறுநீரகத்துல உள்ள நச்சுகளை வெளியேற்றி சிறுநீரக தொற்று ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த பாசிலி ஜூஸ் வந்து நமக்கு பயன்படுது. சிறுநீரக தொற்று பிரச்சனைகளுக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது பாசிலி ஜூஸ் தான். இது வந்து அதிகப்படியான விட்டமின் ஏ, பி, சி, சோடியம், பொட்டாசியம், தயாமின், காப்பர் போன்ற சத்துக்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கிறதுனால இது சிறுநீரகத்தை பாதுகாக்க நமக்கு உதவுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் சீடர் வினிகர் சிறுநீரக தொற்று பிரச்சனைக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்திய முறையில் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர். தேனோட ஆப்பிள் சீடர் வினிகரை நாம் சேர்த்து உபயோகிக்கும் போது அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சிறுநீரக பிரச்சனைகள் போக்குவதற்கு இதை தொடர்ந்து நாம் முறையாக பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதிலேருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக பழ ஜூஸ். பழச்சாறு சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறதுல ஒரு சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது. நம்ம இந்த பழச்சாறை வந்து டெய்லியுமே குடிக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள், அழுக்குகள், தொற்று கிருமிகள் எல்லாமே நீங்கி சிறுநீரக தொற்று ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மூலிகை டீ. மூலிகை டீ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். செம்பருத்தி டீ, புதினா டீ, இந்த மாதிரி மூலிகை பொருட்களை வச்சு நாம் டீ வந்து தயார் பண்ணி நாம் சாப்பிடலாம். நம்மளுடைய சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையுமே சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. இந்த டீயை கூட நம்ம டெய்லியும் 2 வேளை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த தீர்வுலேருந்து நமக்கு நிச்சயம் தரும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த செம்பருத்தி டீ, புதினா டீ, அப்புறம் கெமோமில் டீ அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சிறந்த மருந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக நோய்களை போக்குவதில் கற்றாழை வந்து ஒரு முக்கிய பங்கு கொடுக்கு. ஏன்னா கற்றாழை வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளையும் அழுக்குகளையும் தொற்று கிருமிகளையும் வெளியேற்றுவதற்கு நமக்கு பயன்படுது. அதனால் கற்றாழையை டெய்லியுமே 2 முறை நாம் சாப்பிட்லாம். நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கிரான்பெரி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட நமக்கு பயன்படுது. அனைத்து வகையான சிறுநீரக தொற்றுகளையும் நோய்களையும் போக்கக்கூடியது. கிரான்பெரி ஜூஸை வந்து சர்க்கரை சேர்க்காமல் நாம் குடிக்கிறதுனால சிறுநீரகம் அது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே நீக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அதுக்கப்புறமா விட்டமின் சி. விட்டமின் சி அதிகமாக நம்ம சேர்க்கும் போது உடலில் ஒரு அமிலத்தன்மை சீராக இருக்கும். இது வந்து சிறுநீரக தொற்று பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி வந்து பாக்டீரியாக்கள் அதிகரிக்காமல் தடுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அதனால் ஆரஞ்சு, லெமன் ஜூஸ், இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்வதனால நமக்கு இந்த சிறுநீரக தொற்று வந்தாலும் நமக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறமா தண்ணி. அதிகப்படியான நம்ம தண்ணி வந்து நிறைய குடிக்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனையால் நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இந்த ஈரத்தன்மை இல்லாததான் ஒரு காரணம். அந்த ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கணும். அதனால் நம்ம டெய்லியுமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 2-3 டம்ளர் நம்ம தண்ணி குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாக்டீரியாக்கள், நச்சு கிருமிகள் எல்லாமே வந்து சிறுநீர் வழியாக வெளியே வந்துடும். அதனால் கண்டிப்பாக இந்த சிறுநீரக தொற்று நமக்கு வராமல் நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். அதுக்கப்புறமா சிறுநீரகத்தில் உள்ள பைகார்பனேட் அளவை அதிகரிக்கிறதுக்கு பேக்கிங் சோடா நமக்கு பயன்படுது. 8 அவுன்ஸ் தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து நாம் குடிக்கலாம். நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் காலங்களில் இதை வந்து நாள் ஒன்றுக்கு 1 தடவை நம்ம குடித்தோம் அப்படின்னா நோய் தொற்றுகளை வெளியேற்றுவதற்கு நமக்கு பயன்படுது. அதனால் சிறுநீரக தொற்று நம்மை வந்து அண்டாமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா பூண்டு. பூண்டில் இருக்கக்கூடிய டைரிக் அந்த ஒரு அமிலம் வந்து சிறுநீரக நோய்களை தடுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அதனால் டெய்லியுமே நம்ம இதை உணவில் சேர்த்துக்கலாம். சிறுநீரக தொற்று அறிகுறிகளை ஒழிக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அடுத்ததாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூளுமே உடலில் மருத்துவத்தன்மையை நமக்கு நிறைய தருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் ஆன்டி பாக்டீரியலாக சிறந்து செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தூள் வந்து பாக்டீரியாக்களை தொடர்ந்து வளர விடாமல் தடுத்துரும். அதனால் கண்டிப்பாக மஞ்சள் தூளை கூட நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து இஞ்சி. இஞ்சி வந்து சிறுநீரக தொற்றுகளை சரி செய்யக்கூடிய ஒரு இயற்கையான மருந்தாக நமக்கு பயன்படுது. அதனால் நம்ம இஞ்சி டீ நம்ம வச்சு குடிக்கிறதுனாலையும் நமக்கு சிறுநீரக தொற்று நம்ம அண்டாமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்ததான் நமக்கு வந்து சர்க்கரை நம்ம உடலில் அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த தொற்று வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சர்க்கரை சேர்ந்த உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். பிஸ்கட், கேக், சாக்லேட், ஆல்கஹால் இந்த மாதிரி குளிரூட்டப்பட்ட பானங்கள் எதையுமே நம்ம தவிர்த்து கொள்வது நமக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிறுநீரக தொற்று நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம எளிய முறையில் நாம் வைத்தியங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.